ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய காருண்யம், கர்த்தருடைய கிருபை நம்மளை இதுவரைக்கும் தாங்கி வழி நடத்தி வருகிறது. குடும்பமாய் கர்த்தரை தேடுறோம், பாடுறோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அது எவ்வளோ பெரிய கிருபை தெரியுங்களா? அது யாருக்கும் கிடைக்காத ஒரு சிலாக்கியம். அதனால் இதை வேதனையாக நினைக்காதீங்க, சஞ்சலத்தில் நீங்கள் குடும்ப ஜபம் பண்ணாதீங்க, சந்தோஷமாக பண்ணுங்க. இதில் இருக்கிற பாக்கியம் இந்த உலகத்தில் வேறு எதிலுமே கிடையாதுங்க. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறத காதுள்ளவன் கேட்க கடவான் இருக்குல்ல, இப்படி ஆவியானவர் சபைக்கு சொல்கிறத கேட்டு செய்கிறவங்களுடைய அந்த மேன்மையும் அதை கேட்டு செய்யாதவங்களுடைய அந்த போராட்டமும் கர்த்தருடைய நாளில் தெரியும். இப்போ ஒருவேளை மேபி அப்படி தேடாதவங்களாம் நல்லா இருக்கலாம், சூப்பராக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒரு நாள் வச்சுருக்கிறார். அப்போ பாருங்களேன் கர்த்தருடைய நாளில். அதனால் சந்தோஷமாக செய்யுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தகப்பனே, உங்களுடைய கிருபையும் இரக்கத்தையும் தந்து நடத்துங்க. இந்த நாள் குடும்ப ஜபத்தை ஆசீர்வதிங்க. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று உண்மையே சேவிக்க கர்த்தர் கிருபையை தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சிறுமையும் எளிமையும் மான என்மேல் நினைவாயிருப்பவரே, என் பலனோ நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை நான் தேடுகிறே. என் பலனோ நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை நான் தேடுகிறே. கர்த்தாவே, கர்த்தாவே, நான் இளையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தோ. கர்த்தாவே, நான் இளையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தோ. பலனோ நீரே, பலனோ நீரே, கோட்டையும் நீரே, உம்மை நான் தேடுகிறே. என் பலனோ நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை நான் வாஞ்சிக்கிறே. கர்த்தாவே, நான் இளையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் இளையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனோ நீரே, என் பலனோ நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை நான் தேடுகிறே. பலனோ நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை நான் வாஞ்சிக்கிறே. தகப்பனே, உந்தன் தயை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குமே. தகப்பனே, உந்தன் தயை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குமே. தாங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளினில் சுமந்திடுமே. தாங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளினில் சுமந்திடுமே. கர்த்தாவே, கர்த்தாவே, இளையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, கர்த்தாவே, நான் இளையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். பலனோ நீரே, பலனோ நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை நான் தேடுகிறே. பலனோ நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை நான் வாஞ்சிக்கிறே. உலர்ந்த என் எழும்புகள் உயிரடைந்தோங்க,
தேவாவும் பலன் தாருமே எல்லாரும் கேளுங்க உலர்ந்த என் எழும்புகள் உயிரடைந்தோங்க தேவாவும் பலன் தாருமே உயிருள்ள வரையும் உயிருள்ள வரையும் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே ஹல்லேலூயா உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே கர்த்தாவே கர்த்தாவே நான் நிலையற்றவன் என் கால்களை ஸ்திரப்படுத்தும் அல்லேலூயா கர்த்தாவே நான் நிலையற்றவன் என் கால்களை கோட்டையும் நீரே உம்மை நான் தேடுகிறே என் பலனோ நீரே என் கோட்டையும் நீரே உம்மை நான் அல்லேலூயா கர்த்தாவே கர்த்தாவே நான் நிலையற்றவன் என் கால்களை ஸ்திரப்படுத்தும் அல்லேலூயா கர்த்தாவே நான் நிலையற்றவன் என் கால்களை ஸ்திரப்படுத்தும் என் பலனோ நீரே என் பலனோ நீரே என் கோட்டையும் நீரே உம்மை நான் தேடுகிறே என் பலனோ நீரே என் கோட்டையும் நீரே அப்பா அப்பா அல்லேலூயா என் பலனோ நீரே என் கோட்டையும் நீரே உம்மை நான் தேடுகிறே என் பலனோ நீரே என் கோட்டையும் நீரே உம்மை நான் வாஞ்சிக்கிறே ஆண்டவரே எங்க பலனும் எங்கள் கோட்டையும் நீர்தான் ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தரை துதிங்க நல்லா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நாம் அப்போஸ்தல நடபடிகள் 22 நாம் தியானிக்க வேண்டும் 23 நாம் இன்று தியானிக்க வேண்டும் 23 தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்து நடத்துகிறார் 22 பதினைந்தாவது வசனத்தை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு உணர்த்துகிறார் 22:15 வசனம் நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பதாக அவருக்கு சாட்சியாய் இருப்பாய் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுத்தருகிறார் உண்மையிலேங்க ஆண்டவர் வந்து இந்த நானும் என் வீட்டாரும் அப்படிங்கிற இந்த குடும்ப ஜபத்தில் நம்ம ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன தேவை அது வந்து குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக மாறும்னு கிருபையாக ஆண்டவர் சொல்லி கொடுத்துக்கிட்டே வர்றார் கவனமாக கவனிச்சுட்டே வாங்க நேற்று பார்த்தோம் தேவ சித்தம் காட்ஸ் வில் தேவ சித்தத்துக்காக நம்ம பிரயாசப்படணும் அவங்க காத்திருக்கிறாங்க பவுல் தேவ சித்தத்துக்காக விடாப்படியாக நிற்கிறான் நான் கட்டப்படுறதுக்கு மாத்திரம் இல்லை நான் சாகிறதுக்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் தேவ சித்தந்தான் தேவ சித்தந்தான் அடுத்தது அந்த ஜனங்கள் தேவ சித்தம் அறிவதற்காக காத்திருக்கிறாங்க போராடலை மற்றவங்களை தேவ சித்தம் செய்ய விடாமல் தடை பண்ணலை பவுளை போய் பிடிச்சி அழுதாங்க அன்பை காண்பித்தாங்க ஆனால் அந்த ஜனங்கள்டேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா தேவ சித்தத்துக்காக காத்திருக்கணும் ஒரு முறை ரெண்டு முறை சொல்லி பார்க்கணும் அப்படி இல்லைன்னா தேவ சித்தத்துக்காக வெயிட் பண்ணணும் ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் ஊழியக்காரன் மூலமாக பேசுங்க ஊழியக்காரன் மூலமாக கிரியை செய்யுங்க உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா நாங்கள் காத்திருக்கிறோம்ப்பா அப்படின்னு வெயிட் பண்ணணும் கர்த்தருடைய சித்தத்துக்காக தேவ சித்தம் இல்லாததை செய்யக்கூடாது பவுல் புறப்பட்டு போயிட்டான் அப்போ அதுதான் காட்ஸ் பிளான் ஆகையால் தேவ சித்தத்துக்கு வெயிட் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை
ஆசீர்வதிப்பார். அப்போ இன்னைக்கு கர்த்தர் சொல்லி தரும் பொழுது நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பதாக அவருக்கு சாட்சியாக ஏற்படுத்தினேன் அப்படிங்கிறார். ஏற்படுத்தினேன், சாட்சியாக சாட்சியாக இருப்பாய் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொன்னதை பவுல் இப்போ சொல்கிறார், சாட்சியாக இருப்பாய். நல்லா கவனிங்க, சாட்சியாக இருப்பாய் அப்படின்னு சொல்கிறார்ல. இந்த சாட்சியாக இருக்கிறது எதுக்கு சாட்சியாக இருக்க முடியும்? நாம் சாட்சி சாட்சி சாட்சின்னு போயிட்டே இருக்கிறோம். அதனால தான் நான் சாட்சியாக இருக்கிறேங்க. நம்மளால் ஏன் தெரியுங்களா சாட்சியாக இருக்க முடியல? ஆண்டவர் இதில் சொல்லித்தரார். நீங்கள் கவனிங்களே, அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும் பொழுது 1 யோவான் 1:2 ஒன்றாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதில் முதலாவது வசனத்தில் அதாவது 2 வசனத்தில் அவர் சொல்கிறார், அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இப்போ யோவான் சொல்கிறாரு, நாங்கள் சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படின்னு. எதுக்கு சாட்சி கொடுத்தாருன்னு தெரியுங்களா? இப்போ ஆண்டவர் பவுலை பார்த்து சொன்னாருன்னு பவுல் சொல்கிறார், நீ எனக்கு சாட்சியாய் இருப்பாய் அப்படின்னு கர்த்தர். நம்ம சாட்சியாக இருப்போம் சாட்சியாக இருப்போம்னு நம்ம நாங்களே சாட்சிகள்னு நம்ம 14 நண்கள் பார்த்தோம். இப்போ இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறார், எப்படி ஆண்டவர் நம்மளை இந்த அப்போஸ்தல நடபடிகள் 22 சொல்லும் பொழுது எப்படி சாட்சியாக இருக்க முடியும், இல்லைன்னா எதுக்கு சாட்சியாக இருக்க முடியும் அப்படின்னா, யோவான் அதுக்கு பவுலோட விஷயத்துக்கு ஆண்டவர் பேசினதுக்கு யோவானும் ஒரு சாட்சியாக சொல்கிறாரு, நாங்கள் அதற்கு சாட்சிகள், அதை நாங்கள் குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எப்படி யோவான் அப்போஸ்தலன் ஆகிய யோவானே எப்படி உங்களால் சாட்சியாக மாற முடிஞ்சிச்சு, எதுக்கு சாட்சியாக மாறினாங்கன்னா, இப்போ 1-2 சேர்த்து படிக்கணும். ஆதி முதல் இருந்ததும் அப்போ தேவன் ஆதி முதல் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை ஆதியிலே இருந்தது, ஆதி முதல் இருக்குது. நீங்கள் எப்படி தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு சாட்சியாக மாற முடியும்னா, அதில் பார்த்தீங்கன்னா ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாக இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதற்கு சாட்சியாக அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்போ சாட்சியாக முடிந்தறிங்களா? அதை தான் இங்கே யோவான் பவுலுக்கு ஆண்டவர் சொல்கிறார். அப்போஸ்தலர்கள் 22:15 நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்குள்ளே எனக்கு சாட்சியாக இருக்கணும். நீங்கள் சாட்சியாக இருக்குன்னா முதல் நீங்கள் கேட்கணுங்க, நீங்கள் காணணுங்க, கண்டவைகளையும் கேட்டவைகளையும். இங்கே யோவான் சொல்லும் பொழுது எவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு பாருங்க. யோவான் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, ஆதி முதல் இருந்தது, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் நான் எப்போ தெரியுமா சாட்சியாக மாறினேன்? நாங்கள் கேட்டது. எப்போ நான் கேட்டேனோ, எப்போ எங்கள் கண்களினால் கண்டோமோ, எப்போ நாங்கள் நோக்கி பார்த்தோமோ, எப்போ எங்கள் கைகளினால் நாங்கள் தொட்டோமோ, அந்த அப்போ தான் அதை குறித்து நாங்கள் சாட்சியாக மாறணும். அப்போது நீங்கள் சாட்சியாக மாறணும்னா சும்மா என்னை சாட்சியாக மாற்றுங்க ஆண்டவர், ஏன்னா சாட்சியாக மாற முடியாது. சாட்சியாக மாறுறதுனா எதுன்னு எப்போ சாட்சியாக மாற முடியும்? மொதல் நீங்கள் கேட்கணும். அதனால தான் நான் இந்த பாட்டை பாடினேன், ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே அப்படின்னு. எங்களுக்கு உம்முடைய பலனை தாங்க ஆண்டவரே. உயிருள்ள வரையும் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே, உயிருள்ள வரையும் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. நீங்கள் முதல் நோக்கி பார்க்கணுங்க, நீங்கள் முதல் அதை பிடிச்சிக்கணும். அப்போ ஆண்டவர் என்ன தெரியுங்களா இன்னைக்கு சொல்லித்தராரு நமக்கு ஒரு விஷயம், நாம் நோக்கி பார்க்கணும், முதல் நாம் கேட்கணும். கண்டவைகளையும் கேட்டவைகளையும் நம்ம எதையோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு சாட்சியாலாம் இருக்க முடியாது. ஏன் நம்மளால் என்ன சாட்சியாக இருக்க முடியும்? நம்ம முதல் இன்னும் பார்க்கல.
நாம இன்ன அந்த ஜீவ வார்த்தையின் வல்லமையை பார்க்கல. நாம இன்ன அந்த ஜீவ வார்த்தையின் வல்லமையை உணரல. நாம இன்ன அந்த ஜீவ வார்த்தையின் வல்லமையினுடைய மகிமையை நாம இன்ன பார்க்கல. அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய மகிமையானது தெரியுங்களா? எவ்வளவு மகிமையானது தெரியுங்களா? நாம அது அதோட மேன்மை தெரியல. அது இந்த யோவான் தான் சொல்லும்போது சொல்லுவார், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும். எங்கள் இன்னும் சொல்ல போனா இப்படி சொல்லலாம், எங்கள் காதுகளினால நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினால நாங்கள் கண்டதும், எங்கள் இருதயத்திலிருந்து நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினால தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தைக்கு நாங்கள் சாட்சியாயிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ சாட்சியா மாறணும்னா என்ன தெரியுங்களா? நீங்க முத அந்த அனுபவத்துக்குள்ள வரணும். வசனத்தை நீங்க அனுபவிக்காம, நீங்க ருசிக்காம அந்த ருசியை மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது. நீங்க முத ரட்சிப்பின் அந்த ஆசீர்வாதத்தை ருசிச்சு பாருங்க. நீங்க முத தேவனுடைய கிருபைகளை ருசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்தேன்னு தாவீது சொல்றான் 34வது சங்கீதத்துல. அவன் ருசிச்சதுனாலதான் அவன் சொல்றான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. எல்லோரும் என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று ருசிக்கணும். ஆண்டவரை நீங்க முத ருசிக்கணும், அப்பதான் நீங்க சாட்சியா இருக்க முடியும். அதோடதே தெரியாம நிறைய பேர் பார்த்திருக்கேன், அதோட உள்ள அர்த்தமே இதே தெரியாம அவங்களா ஏதாவது அடிச்சு விடுவாங்க. கேட்டா கேள்விப்பட்டது, சும்மா அப்படி அங்கே பட்டது இல்ல. நீங்க முத அனுபவிக்கணும் ஜீவ வார்த்தைங்கிறத. நீங்க முத அனுபவிக்கணும், உங்களுக்குள்ள அந்த அனுபவம் வரணும். ஜீவ வார்த்தை அப்படிங்கிறது உங்களுக்குள்ள அந்த அனுபவம் வரணும். அது ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே அந்த ஜீவனின் வல்லமை எங்களுக்குள்ள வரணும் ஆண்டவரே. ஆமே நல்ல லூயா. நான் அந்த தேவனுடைய வார்த்தையில இருக்கிற ஜீவனை நான் அனுபவிச்சிருக்கிறேன். எனக்கு தெரியும், அனுபவித்து கொண்டே இருக்கிறேன். வேற எதுவுமே இல்லை, ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு உண்மையில உயிர் இருக்கு. நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டது, உண்மையிலே உயிர் இருக்கு. அது சாதாரண வார்த்தை இல்லை, ஏதோ எழுதுன ஒரு புத்தகத்தில் உள்ளது இல்லை. இது லிவிங் வேர்டு, இது லிவிங் வேர்டு. ஆமென், அல்லேலூயா. ஜீவனுள்ள என் தேவனே, என் பார்வையெல்லாம் மேல்தானே. அந்த ஜீவனை உணர்ந்ததுனால தாங்க எனக்கு அது மேல ஒரு அவ்வளோ வாஞ்ச ருசி. அதை மட்டும் நீங்கள் பாருங்க, பொருளெல்லாம் சும்மாங்க, இதெல்லாம் தானாக வருங்க, தானாக வரும். 2-3 ஒரு வாரமாக போராடிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு சில விஷயத்துக்காக. நீங்கள் நாளைக்கு காலையில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குல்ல, ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு நீங்கள் வருவீங்க கீழே. ஆயத்த ஜபமும் மேலே நீங்கள் மேலே வரும்போது பார்ப்பீங்க எந்த விஷயத்துக்கு நாங்கள் போராடணும் அப்படின்னு. ஆனால் அதுக்காக போராடும் போதெல்லாம் ஆண்டருடைய நடத்துதலுக்காக தான் நான் காத்துக்கிட்டே இருந்தேன். கூட இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க நடத்தி காத்துற. திடீர்னு ஒரு விஷயம் நடத்தினால அது பார்த்தா என்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஜீவ வார்த்தைங்க, வார்த்தையில் வல்லம் இருக்குது. அப்போது ஆண்டவர் அப்போஸ்தலர் 22:15 என்ன சொல்கிறாருன்னா, நீ கண்டவைகளுக்கு தான் சாட்சியாக இருக்க முடியும், நீ கேட்டதுக்கு தான் சாட்சியாக இருக்க முடியும். இன்னும் ஒருபடி அதிகமான யோவான் மூலமாக வெளிப்படுத்துகிறாரு, நீ எதை உணர்ந்தியோ, நீ எதை நோக்கி பார்த்தியோ, நீ எதை தொட்டு ஃபீல் தொடுறதுனா ஃபீலிங், எதை தொட்டு உணர்ந்தியோ ஃபீல் பண்ணினியோ அதுக்கு தான் சாட்சியாக இருக்க முடியும். ஆகையால் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லித்தரார், நீங்கள் சாட்சிகளாக மாறணும்னா ஆண்டவரை வசனத்தை கேளுங்க, அவரை நோக்கி பாருங்க, அவரை தொடுங்க, அனுபவிங்க, அவரோடு கூட அந்த உறவில் இருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை சாட்சிகளாய் மாற்றுவார். பிள்ளைகளே, சும்மா காலையில் எழுந்திரிச்சு அவசர அவசரமாக காலேஜுக்கு போகிற டைமில் ஒரு ஏதோ ஒரு அதிகாரத்தை படிச்சுட்டு போனால் நீங்கள் சாட்சியாக மாற முடியாது. டைம் எடுக்கணும், காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கணும். இந்த நாள் முழுவதும் என்னை சாட்சியாக மாற்றுங்கப்பா. வேலைக்கு போகிறீங்களா, கர்த்தருக்கு டைம் கொடுங்க. ஸ்கூலுக்கு போகிறீங்களா, கர்த்தருக்கு டைம் கொடுங்க. அவசர அவசரமாக எழுந்திரிச்சு அவசர அவசரமாக இருந்துட்டு போகிற நேரத்தில் டக்குன்னு எடுத்து அப்படியே ஒரு பைபிளை படிச்சுட்டு போகிறதுல நீங்கள் சாட்சி ஆக முடியாது. டைம் கொடுங்க, முழங்கால் படிக்கிடுங்க, ஃபேமிலி ப்ரேயருக்கு டைம் கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆராதிங்க, துதிங்க. ஜீவனுள்ள என் தேவனே உணருங்க, ஃபீல் பண்ணுங்க, அப்போது நீங்கள் சாட்சியாக மாறுவீங்க. ஆகையால் நீ கர்த்தர் சொல்கிறார், கண்டதுக்கும் கேட்டதுக்கும் சாட்சியாக மாறுன்னு. நீங்களும் கர்த்தர் ஜீவ வசனத்தை பாருங்க, கேளுங்க, அதை உணருங்க, தொடுங்க, அனுபவிங்க.
யோவான் உண்ணி யோவான் ஒன்றாம் அதிகாரத்தில் சொன்னது போல கர்த்தர் உங்களை சாட்சிகளாய் மாற்றிடுவார். ஆமேன். ஜோம் இல்லாமல் எல்லார் கண்களை மூடி ஜோம் பண்ணுவோம். ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரை சாட்சிகளாய் மாற்றுங்கப்பா, எங்கள் ஒவ்வொருவரை சாட்சிகளாய் மாற்றுங்க. இந்த குடும்ப ஜபத்தில் நாங்கள் சும்மா உட்காந்து ஏனோதானு ஜபிக்கக்கூடாது. பைபிளை நீ நாங்கள் ஏனோதானு படிக்கக்கூடாது. ஆலயத்துக்கு வரும்பொழுது நாங்கள் உட்காந்து ஆண்டவரே நாங்கள் ஏனோதானு கேட்கக்கூடாது. எங்களோட நீங்கள் பேசணுங்கிற அந்த அனுபவத்தோடு நாங்கள் வரணுமப்பா. கிருபை தந்துருங்க, கிருபை தந்துருங்க. எல்லாருக்கும் எல்லாருக்கும் கிருபை தாங்க, எல்லாருக்கும் கிருபை தாங்க, எல்லாருக்கும் கிருபை தாங்க. ஆண்டவரே சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உடைய கிருபையை தந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே உடைய கிருபையை தந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே உடைய இரக்கத்தை தந்து நடத்துங்க. ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. ஆமே, நாங்களும் ஆண்டவரே எங்கள் வீட்டாரும் உங்க ஆண்டவர் ஜீவ வார்த்தையை அனுபவிக்கணும், உணரணும், கேட்கணும், கை கொள்ளணும். நாங்கள் மற்றவங்களுக்கு சாட்சியாய் மாறணும். கிருபையை தந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஹல்லேலூயா. ஜீவனுள்ள, ஜீவனுள்ள என் தேவனே. அனுபவிங்க ஆண்டவருடைய வார்த்தை, அனுபவிங்க பிரசன்னத்தை, அனுபவிங்க. அதனாலதான் தாவீது சொல்றமே சமூகத்தை விட்டு தள்ளிராதீங்கன்னு. அனுபவிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு காலையில 10 மணிக்கு நம்முடைய சபையில் உபவாச ஜபம். விசேஷித்த செய்தியாளர் வராங்க, அறிவுல இருந்து பாஸ்டர் வெசிலி ஐயா அவங்க வராங்க. ஆசீர்வாதமா இருக்கும், உண்மையிலே விடுதலையா இருக்கும். நாளைக்கு வாங்க, கர்த்தரை அழைத்து கொண்டு வரார். காலையில உபவாச ஜபம் 10 மணிக்கு, சாயங்காலம் 6 மணிக்கு ஆசீர்வாத கூட்டம். சீக்கிரமா வாங்க, ஏன்னா கொஞ்சம் கிளைமேட்லாம் அப்படி இருக்கிறதுனால சீக்கிரமா ஆரம்பிக்கணும். நல்லா ஜெபிங்க, ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு வாங்க, புது ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஜீவனுள்ள என் தேவனே, என் பார்வையெல்லாம் உம்மேல் தானே.